கடவுளே, நீதான் கருணை காட்டணும். பக்தே, என் கருணை உனக்கு எப்போதும் உண்டு. என்ன தங்கம்மா, கடவுள் பேசுது நேம் வந்துட்டியா? கடவுள் பேச ஆரம்பிச்சிருந்தா என்னைக்கோ என் கஷ்டம் எல்லாம் தீந்து போயிருக்குமேம்மா. பின்ன சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என் மகராஜா இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறான், அவனுக்கு ஏன் இந்த வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேம்மா. அப்ப நான் வரட்டுங்களா ஐயா? என்ன சுப்பையா, பூஜை முடியறதுக்குள்ள பிரசாதம் கேட்ட மாதிரி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வண்டி விட்டு இறங்கறதுக்குள்ளே அவசரப்படுற என்ன விஷயம்? மன்னிச்சுக்கங்க, என் பையனுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ, நான் போய் தாங்க அனுப்பிச்சு வைக்கணும். உன் பையனுக்கு இன்னுமா வேலை கிடைக்கல? ஆமாங்க, நானும் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேனுங்க, உங்க கம்பெனில ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு. சுப்பையா, வேலை விஷயத்துல உன் பையனுக்கும் கொஞ்சம் அக்கறை வேணும்ப்பா. அது ஒண்ணுதாங்க அவங்ககிட்ட இல்ல, அவன் மட்டும் வேலைக்கு போயிட்டானா எனக்கு என்னங்க குறைச்சல், நிம்மதியா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, எத்தனை மணி வேணும்? 10 மணி போடு. நாலு இட்லி பார்சல் கொடு. தம்பிக்கு 4 மணி பூ பார்சல் கட்டு. பூவா இட்லியா? இட்லியா, போய் வாங்கிக்க. சரியில்ல, காசியாச்சும் பார்த்து வாங்க. இந்தா சரியா 10 மணி இருக்கு, சீக்கிரம் காசு கூட. நான் போகணும். ஏன் இருக்கும் அவசரப்படுற, இருந்து காசு சாப்பிட்டு போய். எங்க அண்ணன் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போகுது, நான் போகணும், காசு எடு. சம்பாதிக்க வேண்டியவன் உங்க அண்ணன், ஊரை சுத்துறான், வயசு பொண்ணு, பூ விக்கிறக்கா தெரு தெருவா சுத்துற. இங்க பாரியா, வயசு பொண்ணு நாலு தெரு சுத்தலாம், தப்பு இல்ல, ஆனா அவ பின்னாலதான் நாலு பசங்க சுத்த கூடாது. நீ வேணா பாரு, எங்க அண்ணன் வேலைக்கு போய் என்ன ராணி மாதிரி வச்சு காப்பாத்த போகுது. மாணிக்கண்ண, மாணிக்கண்ண, என்னடா இது, சீக்கிரமா தேய்ச்சு கொடுங்க. சீக்கிரமாவா, அவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? நான் போகலையா, எங்க அண்ணன் தான் இன்டர்வியூக்கு போகுது. இன்டர்வியூக்கா? இது எத்தனாவது இன்டர்வியூடா? நீ வேணா பாரு, மன்னனுக்கு முன்னாடி நீ வேலைக்கு போயிடுவ. கொண்டா கொண்டா, இதெல்லாம் உங்க அண்ணன் போட்டுக்கொண்டிய ட்ரெஸ்ஸாடா? கண்ணு இருக்காதியா? கண்ணு இங்க இல்லடா, இங்க இருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் இப்பதான்யா, எங்க அண்ணன் வேலைக்கு போட்டோம், அப்புறம் தினம் ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ராஜாமா ஸ்கூலுக்கு போவேன். அப்ப லீவ் என்னைக்கு? ட்ரெஸ்ஸே போட மாட்டேன். கவலையே படாதீங்க, வாங்க, இந்த தடவை கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீங்களும் வேலை கிடைச்சிடும் கிடைச்சிருந்தா சொல்றீங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்குதே. வேலை கிடைச்சிருக்குமுங்க, இந்த இருக்கிறானே என் பையன், இவன் கூட தெரியறப்ப எப்படி வேலை கிடைக்கும்? அப்பா நான் தான்டா. ஏண்டா ஒழுங்கா பள்ளிக்கூடம் தான் போகல, ஊரை சுத்திட்டு தெரியுறிய, இந்த வீட்டு வாடகை பணத்தையாவது வசூல் பண்ணலாம்ல? ஐயா நான் கூட 2 மாசம் வாடகை பாக்கி. உங்களை பத்தி பிரச்சனையே இல்லைங்க, உங்க பையன் வேலைக்கு போகட்டும், கை நிறைய சம்பளம் வாங்கட்டும், பை நிறைய நான் வாங்கிட்டு போறேன். தங்கம், பையனு சீக்கிரம் கிளம்ப சொல்லு, நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. ராஜா பால் ரெடிப்பா. அண்ணே ட்ரெஸ் ரெடி. அண்ணே ஷூ ரெடி. அண்ணன் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நடந்தா பாக்குறவங்க எல்லாம் அசந்துல போறாங்க. நீங்க வெற்றியோட வாங்க.